அனைவருக்கும் விரிவுரைகள் நிகழ்வில் உரையாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் செம்மலர் ஜெபராஜ் அவர்களுக்கு எனது வணக்கங்கள். இந்த பொன்னான மாலை பொழுதினில் தோழர் செம்மலரின் உரையை கேட்பதற்காக இங்கே குழுமி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் பிரஜ்ஞாவின் சார்பாக எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு கோணங்களில் ஜாதி மற்றும் பாலினம் குறித்த நிகழ்ச்சிகள் முறைமையாக நிகழ வேண்டியது மிகவும் அவசியம் என்பது உணர்ந்து இந்த பிரஜ்ஞா சமத்துவ விரிவுரைகள் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமைகளில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். ஜாதியை ஒழிப்பதற்காக பாடுபட்ட நமது தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த மாதத்தை நினைவு கூறும் விதமாய் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் இந்த நிகழ்ச்சி குறித்த சில தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த விரிவுரை 45 நிமிடங்கள் நடக்கும். இதுல வந்து இந்த விரிவுரைக்கு பின்னர் வந்து 30 நிமிடங்கள் உங்களது கேள்விக்கு கேள்வி பதிலுக்கு பேச்சாளர் பதிலளிப்பார். நீங்கள் உங்களது கேள்விகளை சாட் பாக்ஸ்ல அவ்வப்போது அனுப்பலாம். தோழர் வந்து அவருக்கு அவருடைய உரைக்கு பின்னர் உங்களது கேள்விகளுக்கு பதிலளிப்பார். சோ இன்றைய பேச்சாளர் தோழர் செம்மலர் ஜெபராஜ் இங்குள்ள பெரும்பாலானவர்களுக்கு பரிச்சயமான நபர் என்பதுல ஐயமே இல்லை. ஆனா எனக்கு பர்சனலா எப்படி செம்மலர் தெரியும் அப்படின்னா, நான் முத முதல்ல அவங்களை வந்து எம்ஜிஆர் ஜானகி பெண்கள் கலை கல்லூரியில மீ டூ மூமெண்ட் அந்த அந்த பற்றிய கருத்தரங்கு ஒன்று நடந்தது, அதுல அவங்க வந்து உரையாற்றினாங்க. அப்பதான் நான் முத முதல்ல செம்மலரோட உரைய கேட்டேன். அவங்களோட தெளிவான சமத்துவத்துக்கான கருத்துக்களை உள்ளடக்கிய ஓங்கிய குரல் வந்து என்னைய ரொம்ப வெகுவா ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டி பாலின வன்முறைக்கு எதிரான பிரச்சாரத்துல ஒரு பகுதியா வந்துட்டு ஒரு நிகழ்வுக்காக அவங்கள வந்துட்டு ஒரு கலந்துரையாடல் பேசுவதற்காக நாங்க வந்து அவங்களை அழைத்திருந்தோம். அப்ப வந்து மித்த பேச்சாளர்கள் யாரும் வரல, அது வந்து ஒரு பேனல் டிஸ்கஷன், அதுல வேற யாரும் வராத நிலையில ஒரு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த லாஸ்ட் நிமிஷத்துல. அப்போ செம்மலருக்கும் உடம்பு முடியல, அவங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ணான்னு தெரியல. பட் அவங்க வேற வழி இல்லாம அவங்க இதுக்கு ஒத்துட்டாங்க. ஒத்துட்டு வந்து அதை கரெக்டா நிகழ்த்தி கொடுத்தாங்க. சோ அது கலந்துரையாடலா இல்லாம அவங்களோட ஸ்பீச்சா அதை எடுத்துட்டு போய் அருமையா எங்களுக்கு வந்துட்டு அந்த டென்ஷன்ல இருந்து ஒரு விடுதலை ஆக்கி கொடுத்தாங்க. சோ அதை என்னால மறக்கவே முடியாது. சோ அன்னையில இருந்து அவங்களுக்கும் எங்களோட அமைப்புக்கும் வந்துட்டு ஒரு தொடர்பு நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய எங்களோட நிகழ்வுகள்ல அவங்க பங்கேற்றுட்டு இருக்காங்க. சோ தோழர் செம்மலர் வந்து மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில சமூக பணியில முதல் முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. தற்போது லயலா கல்லூரியில விரிவுரையாளராக மாணவர்களுக்கு சமூக பணியை பயிற்றுவிக்கிறார். சோ இவரின் பணியை விரிவுரையாளர் என்னும் வட்டத்துக்குள் சுருக்கிவிட முடியாது. ஏன்னா நானே அவங்க கிட்ட சொன்னேன், சோ அவங்களுக்கு வந்து நிறைய ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களோட வட்டம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. சோ அவர் வந்து தலித் மக்களோட உரிமைக்கான குரல் கொடுக்கும் சமூக போராளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனைத்து தரப்பு தலித் பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களை உரிமைக்காக பல்வேறு பணிகளை மேற்கொள்வதுல அதிகம் முனைப்பு காட்டுபவரா இருக்காங்க. இவங்க வந்து இளைய சமுதாயினர் மத்தியில வந்துட்டு, ஏன்னா அவங்க மாணவர்கள் மத்தியில வேலை செய்யறாங்க. சோ விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாக சாதிகளற்ற வகுப்புவாதமற்ற பாலின சமத்துவம் நிறைந்த சமுதாயத்தை கட்டமைப்பதில் நம்பிக்கை கொண்டவரா இருக்காங்க. சோ சமூக விலக்கல் உயர்கல்வியை தலித் மக்களுக்காக கிடைக்கத்தக்கதாய் ஆக்குதல், பாலின பாகுபாடுகள், இவை வந்து தோழரோட ஆய்வு தளங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இத்தகைய சிறப்பு மிக்க தோழர் செம்மலர் அவர்கள் இங்கு உரையாற்ற வந்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சோ அவர் இப்பொழுது பிரஜ்ஞா சமத்துவ விரிவுரைகளின் 4வது விரிவுரை தலித் பெண்கள் இயக்கங்களின் பங்கு பாலின நீதிக்கான பயணம் என்ற தலைப்புல தன்னோட கருத்துக்களை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். தோழர் ஓவர் டு யூ. ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம்.
எல்லாருமே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். சோ அதனால பட் இந்த ஜூம் மீட்டிங்ஸ் குறிப்பாக வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினத்தை ஒட்டி எல்லா வாரமும் அதை நினைவு கூறும் விதமாக குறிப்பாக பெண்களை வந்து முன்னிலைப்படுத்தி அவர்களை ஒட்டி அதற்காக ஏற்ற தலைப்புகளை கொடுத்து கடந்த சில வாரங்களாக சுடரளி மற்றும் அவர்கள் குழு இணைந்து இதை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பெண் ஆளுமைகள் வந்து இல்லாத ஒரு தளத்துல, அதுவும் அம்பேத்கரிய சிந்தனையோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் வண்ணமாக இந்த தலைப்புகளை இவங்க எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அதனால அவர்களுக்கு அந்த குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அப்ரிசியேஷன் வந்து அந்த டீமுக்கு நான் ஐ வாண்ட் டு கன்வே. சோ இங்க பாத்தீங்கன்னா தலித் விமன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெண்டர் அதையும் பார்க்கணும், அந்த லென்ஸ்ல பாக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இவங்க சுடரவி கிட்ட சொல்லும் போதே சொன்னேன். வெறும் நம்ம மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தலித் பெண்களின் இயக்கம்னு மட்டும் எடுத்துக்கிட்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹிஸ்டரி வி ஷுட் நோ, அதுக்கு பின்னாடி என்ன ஒரு பின்புலம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து அதை ஒட்டிதான் தலித் இன்னும் கேட்டா தலித் விமன் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட தலித் விமன் அசர்ஷன் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பாக்குற ஒரு களத்துலதான் இருக்கும். ஏன்னா பெண் விடுதலைய வந்து பேச பொதுவாக குறிப்பாக சோ கால் மெயின் ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் ஆர் பெண் விடுதலை பேசக்கூடிய தலைமை நம்மளுக்கு வந்து கலோனியல் இந்தியாலையும் போஸ்ட் கலோனியல் இந்தியாலையும் வேற வேற மாதிரிதான் இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடிய இருக்குது. அதாவது பெண்கள் வந்து பொதுவெளிக்கு எப்ப வந்தாங்க, அவங்க வந்து அவர்களுக்கான உரிமையை வந்து இந்திய சூழல்ல இல்ல தமிழ்நாட்டு சூழல்ல வந்து எப்ப பேச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதே ஒரு ஒரு சைடா இருக்கு. அபார்ட் ஃப்ரம் இட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தலித் பெண்களோட ஆளுமை இல்லாட்டி அவங்களோட அசர்ஷன் அதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். சோ இங்க நான் திரும்ப திரும்ப இவங்க நம்ம இவங்க ஒருங்கிணைத்த நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே நான் சொன்ன ஒரு விஷயம்தான், எப்பொழுதுமே நான் போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இங்க வந்து பேச்சியார்கி அதாவது ஆணாதிக்கம் அப்படிங்கிறதையோ இல்ல பெண் விடுதலையோ அதை பேசும்போது சாதிய ஒடுக்குமுறையோ இல்ல வர்ணாசிரமத்தை பேசாம பேச முடியாது. மனுஸ்மிருதிகளும் வேதங்களும் தான் பெண் ஒடுக்குதலை வந்து குறிப்பாக ஸ்ட்ரக்சர்டா சிஸ்டமேட்டிக்கா அவங்க வந்து அதை செஞ்சு வச்சிருக்காங்க. அது அதுல அது இருக்குது, ஆணித்தரமா ஆதாரபூர்வமா இருக்கு. வழி வழியா இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்னைக்கு பிரசன்ட் கான்டெக்ட்ல 2019-2021 நடக்கக்கூடிய ஹானர் கில்லிங்ஸ் பாத்தீங்கன்னா கூட அதோட பின்புலம் என்னவா இருக்கு, ஆணவ கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் அந்த எதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பெண் ஒடுக்குதலை வந்து ஒரு சட்டமா வரையறுக்கப்பட்டிருக்கு, மனுஸ்மிருதிகள் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ தலித் பெண்கள் தலித் பெண்களுடைய விடுதலை அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி பெண் விடுதலை இல்ல பெண்களுக்கான சமத்துவம் அது அது பேசினதுக்கு ஹூ ஹஸ் கான்ட்ரிபியூட்டட், எஸ்பெஷலி இவங்க சொல்லும் போது புரட்சியாளர் அம்பேத்கரோட பிறந்த நாளை ஒட்டி அப்படின்னு சொல்லும் போது பெண் விடுதலையை இல்ல பெண் உரிமையை இந்திய சமூகத்துல வந்து பேசி அது வந்து சட்டமா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தளத்துல வேலை செஞ்சதுல ஒரு முக்கியமான பங்கை ஆற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். சோ இது வந்து ஒரு ஒரு சின்ன கிரிட்டிசிசமா கூட பிளேஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மேபி வீடியோ வந்து ஒருவேளை வேற குரூப்ஸ்க்கு சர்க்குலேட் ஆனா கூட ஒன் பாயிண்ட் தட் வி ஹேவ் டு ஆல்வேஸ் நோட் டவுன், நம்ம ஃபெமினிஸ்ட் குரூப்ஸா இருக்கட்டும் இல்ல விமன் லிபரேஷனுக்காக வேலை செய்யக்கூடிய எந்த இயக்கங்களா இருந்தாலும் நம்மளை நாமே குவெஸ்டின் பண்ணி கூடிய ஒரு விஷயம் என்னன்னா how far we are using அம்பேத்கர் இன் ஆர் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்புது. பெண் விடுதலையை பேசக்கூடிய அமைப்புகளா இருக்கட்டும் இயக்கங்களா இருக்கட்டும் தலைவர்களா இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அம்பேத்கரோட பங்களிப்பை வந்து எவ்வளவு தூரம் முதன்மைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எப்பொழுதுமே நம்ம எனக்கு எழும்பும். அது அதற்கான வரலாறு இருக்கு, அது அதை நம்ம குரோனாலஜிக்கலா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழக சூழல்ல வந்து நான் பிராமின் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் உருவாயிருக்கு. அவங்க வந்து சாதிய கட்டம் ஒடுக்குதலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அதுதான் வந்து நான் பிராமின் மூவ்மெண்டோட ஹிஸ்டரியில வந்து விமன் லிபரேஷனும் சேர்ந்து வருது. பட் இந்திய சூழல்ல பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஒரு பக்கம் வந்து ஹிந்து கோட் பில் கொண்டு வராங்க, அது அதோட காம்பனன்ட் ஃபுல்லுமே வந்து
விமன் லிபரேஷனை மையமா வச்சுதான் இருக்கு. அன்னைக்கு சூழல்ல வந்து அம்பேத்கர் வெறும் தலித் விமன் அப்படின்னு மட்டும் பேசாம ஒட்டுமொத்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்துதான் அந்த ஹிந்து கோட் பில் வந்து கொண்டு வராங்க. சோ அம்பேத்கரை ப்ரிசீட் பண்ற மாதிரி ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா விமன் எஜுகேஷன் ஆர் விமன் லிபரேஷன், கேர்ள் சில்ட்ரன் எஜுகேஷனை பத்தி பேசிய ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிரா ஃபூலேவோ சாவித்ரிபாய் ஃபூலேவோ தான் இருக்காங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷனை நம்ம வந்து சொல்லாம இதை வந்து கடந்து நம்ம போகவே முடியாது. இப்ப அவங்க வந்து தலித்தா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ளதான் நம்ம போகாம ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கான கல்வி அதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு பொது வெளியில பேசி அதை வந்து ஆக்ஷனாவும் அவங்க பண்றாங்க. வெறும் பேசி எழுத்து மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்துல தன்னோட வீட்லயே இருக்கக்கூடிய ஒரு சாவித்ரிபாய் ஃபூலே எஜுகேட் பண்ணி அவங்கள ஒரு விமன் டீச்சரா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டீச்சரா வந்து மாத்தன ஒரு பெரிய ரோலை வந்து ஜோதிரா ஃபூலே வந்து பண்ணியிருக்காங்க. சோ எப்பொழுதுமே நம்ம பெண் விடுதலை பெண்கள் தலைமைத்துவம்னு பேசும்போது வெறும் பெண்களை மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணும்போது இவர்களுக்கு பின்னாடி இவர்களும் இயங்கி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம். சோ போஸ்ட் ஜோதிரா ஃபூலே பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் ஃபூலே ஸ்கூல் வைக்கிறாங்க. அவங்க வந்து மார்ஜினலைஸ் தலித்ஸ்க்கும் கல்வி வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அவங்க வேலை செய்யறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட பீரியட் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பு வந்து ஒரு மைய பொருளா வச்சிருக்காங்க. அதாவது ஒடுக்குமுறைக்கு எதிரான எல்லா விஷயங்களுக்குமே அவங்க குரல் கொடுக்கும் போது சாதி எதிர்த்தும் போராடுறாங்க, பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்தும் போராடுறாங்க. சோ அதோட ஒரு இதாதான் நம்ம வந்து இந்த ஹிந்து கோட் பில்ல பாக்குறோம். ஹிந்து கோட் பில் ஏன் இம்பார்ட்டன்ட், அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து கோட் பில்குள்ள இருக்கு. எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட ஏர்லி மேரேஜஸா இருக்கலாம், இல்ல டிவோர்ஸா இருக்கலாம், இல்ல அடாப்ஷனா இருக்கலாம், இது எல்லாத்தையும் சொத்து முக்கியமாக சொத்துரிமை இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு சாராம்சத்தோட தான் அதை வந்து அவங்க சப்மிட் பண்றாங்க. பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் ஹிஸ்டரியில அவங்களோட லா மினிஸ்டர் போஸ்டையே ரிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு விமன் லிபரேஷனுக்காக வேலை செய்த ஒரு முக்கியமான தலைவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர்ன்றத பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தமிழக சூழல்ல வந்து குறிப்பாக நம்ம பெரியாரோட பங்களிப்பை வந்து சொல்லாம இருக்கவே கூடாது. இங்க வந்து ஒரு ஒரு முரணான கருத்துக்களை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது தலித் அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பெரியார் வந்து தலித்துகளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்நிலையான கருத்தை வந்து வைக்கிறாங்க. அதாவது தலித் லிபரேஷன் வர்சஸ் பெரியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து களத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு தவறான புரிதல் இருந்து வருதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பு குறிப்பாக பெண் விடுதலை அப்படின்னு வரும்போது மூட நம்பிக்கைகளை சார்ந்துதான் பெண் அடிமைத்தனம் இருக்கு. சோ அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறியக்கூடிய ஒரு கருத்தியலான ஒரு விஷயத்தை ஒரு இன்டலெக்சுவல் தாட்ஸ வந்து சாதாரண ஜனங்கள்ல இருந்து படிச்சவங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து தந்தை பெரியார் தான். சோ அவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் விமன் லிபரேஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் பண்ணிட்டே போலாம். ஒரு மென்னால இவ்வளவு கிரிட்டிக்கலான குவெஸ்டின்ஸ வந்து விமன்ஸ் ரைட்ஸ் சம்பந்தமா கேட்டிருக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் யார் கேட்கறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. சோ ஆண்களை பெண்கள் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குன்னா கூட அதை கூட அவங்க குவெஸ்டின் பண்றாங்க. ஏன் வந்து ஆண்களை வந்து பெண்கள் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே மாதிரி தாலி கற்பு ஆண்களுக்கு கற்பு இல்லையான்னு கேக்குறாங்க. விட்டோ ரீமேரேஜ் பத்தி பேசுறாங்க, ஏர்லி மேரேஜ் வந்து குவெஸ்டின் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போல நிறைய விஷயங்களை வந்து பெரியார் பண்றாங்க. சோ அதுல சாதி ஒழிப்பையும் அவங்க சேர்த்து பேசுறதுனால நான் என்னோட ஸ்பீச்சோட இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னது போல பிராமினிக்கல் பேட்ரியார்கி, அதாவது பேட்ரியார்கின்றது வந்து இந்திய சூழல்ல வந்து பார்ப்பனியம் சார்ந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ஒரு டென்ட் பண்றாங்க, அதையும் வந்து குவெஸ்டின் பண்றாங்க. அந்த ரோல வந்து தந்தை பெரியார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பெண் விடுதலை அப்படின்னு பேசும்போது தலித் பெண்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அதுக்குள்ள சாதி ஒழிப்பும் கலந்து வருவதால அம்பேத்கரையும் பெரியாரையும் நம்ம வந்து அண்டர்மைன் பண்ண முடியாது. அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அதே மாதிரி இந்திய சூழல நான் ஏற்கனவே சொன்னது போல ஜோதிரா ஃபூலே அண்ட் சாவித்ரி பாய் ஃபூலேவோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ இங்க வந்து நான் பிராமின் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இமாஜ் ஆகி ரொம்ப பாப்புலரா வந்து வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆரிய எதிர்ப்பு ஆரியன் வர்சஸ் டிராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து எமர்ஜ் ஆகுது. சோ அந்த டைம்லயே குறிப்பாக நான் முக்கியமாக ஒன்னு ரெண்டு அதாவது ஒரு ஹிஸ்டரி அதுக்கப்புறம் போஸ்ட் 90s அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது கலோனியல் இந்தியாவுக்கு அப்புறம்
சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன நடக்குது, என்ன ஒரு கேப் வருது, அதுக்கப்புறம் போஸ்ட் 90s எப்படி ஒரு அப்சர்ஜ் ஆஃப் தலித் விமன் லீடர்ஷிப் உருவாகுது அப்படிங்கிற தளத்துல இருந்து இன்னைக்கு காலம் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். சோ அதுல வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கலா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஒரு முக்கியமான ஒரு பெண் ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இவர்களை குறித்து ஒரு நிகழ்வு எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம். அவங்க வந்து அன்னை மீனாம்பாள். அன்னை மீனாம்பாள் வந்து பெரியாரோட பயணிக்கக்கூடிய ஒரு பெண் ஆளுமையா அவங்க இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 16 இயர்ஸ் ஓல்ட் 16 வயதுலயே வந்து ஷீ காட் மேரிட். சிவராஜ் என்பவரை வந்து அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. ஆனா இவங்களோட கல்வி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரங்கூன்ல வந்து படிக்கிறாங்க. நல்ல ஒரு வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி, நல்ல ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்து அவங்களோட அப்பாவே வந்து கப்பல் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பின்புலத்துல இருந்து வராங்க. ஆனா அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தலித் பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க. சோ இவங்களோட ரோல் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெரியாரோட பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாலும் அவருக்கான தலைமை பண்போடுதான் அவங்க இயங்குறாங்க. அதை எதை வச்சு நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலகட்டத்துல சுயமரியாதை இயக்கங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடியவங்க வந்து சாதி ஒழிப்பை மட்டும் முன்னிறுத்தி, இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்னது போல நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனிய எதிர்ப்பை மட்டும் களத்தில் எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒருங்கிணை ஒரு பணியை செய்தவர்கள் அன்னை மீனாம்பாள் இருக்காங்க. அதனால இவங்க வந்து அன்னைக்கு காலகட்டத்துல வெறும் ஆரியன் வர்சஸ் டிராவிடியன் ஆர் பிராமின் வர்சஸ் நான் பிராமின் இருந்த ஒரு இடத்துல டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டிஸ் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தலித்துகளை ஒருங்கிணைத்த ஒரு பணியை வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து யார் கூட சேர்ந்து செய்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கரோட சேர்ந்தே செய்திருக்கிறாங்க. இவர் இவரோட கனவு எல்லாருமே சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து இன்னொரு ஒரு முக்கியமான பங்கு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ்ல, நேஷனல் லெவல் கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து சைமன் கமிஷன் வராங்க. சோ அப்போ இங்க இருக்கக்கூடிய நிறைய காந்தி நேரு போன்ற தலைவர்கள் வந்து சைமன் கமிஷன் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அன்னை மீனாம்பாள் அம்பேத்கர் பெரியார் போன்றவர்கள் வந்து என்ன என்ன யோசிக்கிறாங்கன்னா, இல்ல நம்ம வந்து அங்க வந்து நம்ம வந்து நம்மளோட அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை வந்து பேசணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வியை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு ஆதரவு குரலா இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு இன்டெலக்சுவல் கெப்பாசிட்டியோட இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அன்னை மீனாம்பாள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து அப்பீல் பண்றாங்க அந்த கமிஷனுக்கு போய். அப்பீல் பண்ணும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து வி நீட் அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் டிப்ரெஸ்ட் கம்யூனிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி, அதாவது எங்களோட கல்விக்கான மேம்பாட்டுக்காக நீங்க வந்து பரிந்துரை செய்யற ஒரு அஃபர்மேட்டிவ் பாலிசியை வந்து அவங்க கொடுக்குற ஒரு ரோல்லையுமே அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. சோ அன்னைக்கு சூழ்நிலையில சென்னை பல்கலைக்கழக செனட்டின் முதல் தலித் பெண் உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை மீனாம்பாளா இருக்காங்க. அதை தவிர அவங்க நிறைய பதவிகளை வந்து வகிச்சிருக்காங்க. அப்படின்னா அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான கிரிட்டிக்கல் திங்கிங், மோரோவர் த கம்யூனிட்டி கனெக்ட், சோ அவங்க வந்து அந்த மக்களோட வந்து குறிப்பா சேர்ந்து வேலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. மெட்ராஸ் மாகாணத்தின் கௌரவ மாகாண நீதிபதியாகவும் இருந்திருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டோர் கூட்டுறவு வங்கி இயக்குநரா இருந்திருக்கிறாங்க. சோ பிக் லீடர்ஸ் கூடயும் சேர்ந்து வந்து பயணம் செய்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. 1938 பாத்தீங்கன்னா பெண்கள் மாநாடு ஒன்று நடக்குது சென்னை மாகாணத்துல. இதுல இதை வந்து தலைமை தாங்கி நடத்தி இன்னைக்கு நம்ம எல்லாராலும் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதற்கு பின்னாடி ஒரு சாதி பேரும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால அதை சாதியோட சேர்த்து சொல்றாங்க. இல்ல வந்து அவரோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வந்து ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி அவரை இனிமேல் நம்ம பெரியார் அழைக்கணும், பெரியார் என்று அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பட்டத்தை வழங்கி அன்னை மீனாம்பாள் மற்றும் அவரோட இணைந்து 2-3 பெண்கள் சேர்ந்து இவங்க வந்து பெரியார் பட்டத்தை வந்து அந்த சென்னையில நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுல, பெண்கள் மாநாட்டுல வந்து சொல்றாங்க. சோ இதுவுமே ஒரு என்ன சொல்றது, மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்ல முடியாது. இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒரு அப்ரெஸ்ட் கம்யூனிட்டில இருந்து வந்த ஒரு விமன் வந்து இவ்வளவு ஒரு அசர்ட்டிவான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா தளத்திலயும் பண்ணிருக்காங்க. அரசியல் தளத்திலயும் பண்ணிருக்காங்க, ஒரு எஜுகேஷன் டைமென்ஷன்லயும் பண்ணிருக்காங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பார்க்கும் போது என்னோட அப்பாவுமே ரொம்ப புது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒருத்தங்களா தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்து இங்க இருக்கிற ஒரு எம்சி ராஜா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்காங்க அவங்களோட எஜுகேஷனை படிக்கும் போது. சோ அன்னை மீனாம்பாளை பத்தி ஒரு நிகழ்வு நாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி நடத்தி பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அப்பா என்னோட அப்பா சொன்னது என்னன்னா, அவங்க நான் கணக்கு பண்ணி பார்க்கும் போது எங்க அப்பா காலேஜ் படிக்கும் போது மேபி அன்னை மீனாம்பாள் வந்து லேட் 60s இருந்திருப்பாங்க. அப்ப அந்த எம்சி ராஜா ஹாஸ்டலுக்கு வந்து அங்க இருக்கிற குறிப்பா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அங்க தங்கி படிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. கிராமப்புறங்கள்ல இருந்து வந்த ஆண்கள் அவர்கள் கிட்ட வந்து நீங்க வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆகணும், நீங்க வந்து எப்படி ஒரு மூவ்மெண்டா இருக்கணும், நீங்க வந்து அம்பேத்கரை படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட
வயதான காலத்துல கூட அதை செஞ்சுதான் அவங்க வந்து எங்க அப்பா பதிவு பண்ணாங்க. சோ அப்ப யோசனை பண்ணி பார்த்தா இதெல்லாம் வந்து அன்டாக்குமெண்டட் ஒர்க்கா இருக்கு. சோ ஈவன் டில் லாஸ்ட் டேஸ் லேட் 60s 70s கூட அவங்களுக்குள்ள அந்த தேர்ஸ்ட் இருந்திருக்கு. அன்னை மீனாம்பாளுக்கு வந்து இந்த சமூகம் வந்து விடுதலை அடையணும்னா இவங்க எல்லாம் வந்து ஆர்கனைஸ் ஆகணும்னு பல மேடைகள்ல பல இடங்கள்ல வந்து பெண் விடுதலையும் முன்னிறுத்து பேசுறாங்க, சாதி ஒழிப்பையும் முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க. இது ஏன் நான் இவ்வளவு சிக்னிபிகண்டா சொல்றேன்னா, வெறும் நான் பிராமின் மூவ்மெண்ட் அப்படிங்கிற போது வெறும் பார்ப்பனை எதிர்ப்பை மட்டும் செய்து கொண்ட ஒரு இடத்துல கொடுக்கப்பட்ட மக்கள் ஒருங்கிணைப்பு ஆர்கனைசிங் ஆஃப் தலித்ஸ் வந்து அந்த டைம்லயே செய்த ஒரு சிக்னிபிகண்ட் தலித் விமன் லீடர் வந்து அன்னை மீனாம்பாள் நான் நினைக்கிறேன். இதற்கு அடுத்து அடுத்தபடியாக பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இன்னும் பிரீஃபா இன்னொரு லீடர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சத்யவாணி முத்து. சத்யவாணி முத்து வந்து நிறைய என்ன சொல்றது ஒரு பாண்ட் லீடர் மாதிரினே சொல்லலாம். அவங்கள பத்தி நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து எதிர்த்த ஒரு பெண், அகைன் ஃப்ரம் ஆப்ரெஸ்ட் கம்யூனிட்டி, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒரு தலித் பெண் வந்து அவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக வந்து நிறைய பொறுப்புகளை வகித்து இருக்கிறாங்க. அவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் சுயேட்சை கேண்டிடேட்டா பெரம்பூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் 1957 வின் பண்ணிருக்காங்க. இது மேபி சாதாரணமா கேட்கறவங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருக்கலாம், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா அப்பதான் இண்டிபெண்டன்ஸ் ஆகி ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு தலித் விமன் அதுவும் சென்னை மாதிரி ஒரு ஊர்ல பெரம்பூர்ல சுயேட்சையா நின்று அவங்க வின் பண்றதுன்றது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா நம்ம பார்க்க முடியாது. தோஸ் ஹூ நோ த ஹிஸ்டரியில அது வந்து ஈஸியா வந்து ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாவோட அமைச்சரவையில வந்து அவங்க தாழ்த்தப்பட்டோர் நலன் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேர்தல் அரசியல்ல ஒன்னு ரெண்டு தோல்விகளை சந்திச்சாலும் அவங்க வந்து மினிஸ்டரா இருந்த டைம்ல வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாலிசி லெவல் சேஞ்சஸ், அதாவது அம்பேத்கரோட கனவு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க ரிசர்வேஷன் மூலமாக ஒரு பதவிகளுக்கு வரும்போது அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு பவர் கிடைக்கும் போது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை முன்னேற்ற வேலையை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு விஷனா இருந்திருக்குது. கடைசி காலங்கள்ல கூட அம்பேத்கர் வந்து மன வருத்தத்தோட அவங்களோட செக்ரட்டரி கிட்ட சொன்ன விஷயம் வந்து இதுவா தான் இருக்கு, நம்மளுடைய மக்கள் வந்து உயர்ற பதவிகளுக்கு போனா கூட பின்னாடி இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நினைத்து பார்க்காம தலித்துக்களை பத்தி சிந்திக்காம அவங்களோட சுய லாபத்துக்காகவும் அவங்களோட சுய முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மட்டுமே வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு வேதனைப்பட்டிருக்காங்க. இவங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ICDS அங்கன்வாடி ஸ்கீம்ஸா இருக்கட்டும், அன்னைக்கு 1970s விமனோட சேவிங்ஸ பத்தி பேசியிருக்காங்க. சோ விமனுக்கு வந்து சேவிங்ஸ்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது வந்து ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடம் ஆர் அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் அப்படிங்கறது வந்து நம்மளா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கல்வி உதவித்தொகை அதுக்கான வந்து நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் அவங்க எடுத்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல், இன்னைக்கு வந்து நம்ம சோ கால்டு ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட் தமிழ்நாடு வந்து முற்போக்கான ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து திராவிட கழகங்கள் திராவிட கட்சிகள் வந்து ஒரு முன்னோடியா செயல்பட்டதுனாலதான் தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கமான மாநிலம் சொல்றோம். அந்த முற்போக்கான மாநிலத்தில் இந்த மாதிரி குறிப்பாக பெண்கள் மட்டும் ஒடுக்கப்பட்டதுக்காக ஸ்பெஷலாக ஒரு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததுல த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தலித் விமன் அன்னை சத்யவாணி முத்துவோடது வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனா இருக்கு அப்படிங்கறது என்னாலயும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ விமன் வந்து வேலைக்கு போறதே ஒரு பெரிய குவெஸ்டின் பண்ண ஒரு சிச்சுவேஷன்ல வர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதே மாதிரி SC/ST ஹாஸ்டல்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல பராமரிக்கப்படாம இருக்கிற இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாமும் 1973ல 508 ஹாஸ்டல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இவங்க மினிஸ்டரா இருந்த டைம்ல. சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய முரண்பாடான கருத்துக்களால வந்து திமுக விட்டு வெளியில வர ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறமா அவங்களோட அரசியல் பயணம் அவங்களோட அரசியல் வாழ்க்கை வந்து முடியல. அவங்க வந்து மாநிலங்களவை மூலமாக முதல் முறையாக தமிழ்நாட்டில இருந்து போற ஒரு பெண் மத்திய பெண் அமைச்சராக 1979 சரண் சிங்கோட அரசாங்கத்துல வந்து ஒரு அமைச்சரா வந்து பதவியேற்கிறாங்க. இவர்களோட அரசியல் ஐடியா அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷீ ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் இன் தலித் லீடர்ஷிப் அண்ட் தலித் விமன் லீடர்ஷிப் சொல்லலாம். சோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்டோருக்கான ஒரு தனி கட்சியை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தலித் விமனை அவங்க ஆர்கனைஸ் பண்ற வேலையை வந்து அவங்க பண்றாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் முக்கியம் அப்படிங்கறதை வந்து சொல்றாங்க. சோ இவர்களை பத்தி சமீப காலங்களில் கூட ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு தொகுப்பு மாதிரி ஒன்னு போட்டிருந்தாங்க, அது கூட நீங்க மேபி சத்யவாணி முத்து தெரிஞ்சுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட சில்ட்ரனே சொல்லும் போது சொல்றாங்க அவங்களோட ஓன் பர்சனல்
பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஃபுல் டேர்ம் பிரெக்னண்டா இருந்தப்ப கூட திராவிட கழகங்கள் செய்த போராட்டங்கள்ல வந்து முன்னாடி போய் நின்று அவங்க ஃபுல் டைம் பிரெக்னென்ட் ஆனப்போ ஜெயில இருந்து அவங்க ஜெயில இருந்து வெளியில வந்த உடனேதான் டெலிவரியே பண்றாங்க. அதே மாதிரி கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் ஜெயிலில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அரெஸ்ட் ஆகி அதுல எல்லாம் ஜெயிலெல்லாம் போயிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த சத்தியவாணி முத்துவை பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு தலித் பெண் ஆளுமையா இருந்தாலும் அவங்க வந்து பொது பிரச்சனைகள்லயும் தன்னை ஈடுபடுத்திக்க கொள்றவங்களா இருக்காங்க. வெறும் தலித் விடுதலையோ இல்ல தலித் பெண் விடுதலையோ இல்ல சாதிய ஒடுக்குமுறையை பற்றி மட்டும் பேசாம ஒட்டு மொத்தமா ஜனநாயகத்துக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதுல போராடி அதற்காக சிறை சென்று ஒரு பெண்மணியா வந்து இவங்க இருக்கிறாங்க. சோ எப்பவுமே விமனுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொதுவெளிக்கு வந்து வரும்போது அவங்களோட வீடு வந்து அவங்கள ஒடுக்குற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப காமனானது. அது இன்னைக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அப்ப வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க, ஒரு பப்ளிக்ல வராங்க, பாலிடிக்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அவங்களோட வீடுன்றத ஏதோ ஒரு வகையில வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க குழந்தைங்க இருந்தா கூட அவங்களையும் கூட்டிக்கிட்டு போராட்டத்துக்கு போறது ஜெயிலுக்கு போறது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க இருந்திருக்காங்க. குறிப்பா இன்னொன்னு சொன்னான்னு பாத்தீங்கன்னா கீழ்பெண்மணி படுகொலை நடக்குது. சோ அந்த டைம்ல வந்து இவங்க ரொம்ப மனதால பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். 42 தலித்துகள் வந்து உயிரோடு கொளுத்தப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது கூலி உயர்வுக்காக. இவர்கள் எல்லாருமே தலித்துகளா இருக்கிறாங்க 42 பேரும். சோ அந்த சம்பவம் நடந்தப்போ சத்தியவாணி முத்து வந்து அங்கேயே போய் தங்கி இருந்து அவர்களால இயன்ற உதவிகளை அந்த மக்களுக்கு வந்து செய்யறாங்க. சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சென்னையில வியாசர்பாடியை ஒட்டு ஒரு ஒட்டி ஒரு அம்பேத்கர் காலேஜ்னு ஒண்ணு இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். நிறைய ரொம்ப ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, கவர்மெண்ட் காலேஜ் அது. சோ அந்த பகுதிகளில் வந்து வடசென்னை பகுதியில வந்து நம்ம இப்படி ஒரு கல்லூரி வந்து நிறுவனம் அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு இருந்து சிஎம்மா இருந்த வந்து கலைஞர் கருணாநிதி கிட்ட கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க அம்பேத்கர் பேரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குறிப்பாக. சோ அப்ப அவங்க சொல்றாங்க அம்பேத்கர் பேர்ல வந்து நீங்க இப்படி ஒரு கல்லூரி நிறுவனம்னா நீங்க 500,000 ரூபாய் நிதியை வந்து யூனிவர்சிட்டிக்கு நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஸ்மார்ட்டா அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஃபண்ட் ரைசிங் இவெண்ட் நடத்தி அந்த 5 lakhs அப்படி அதை மொபிலைஸ் பண்ணி அவங்க வந்து அம்பேத்கர் காலேஜ் ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து வியாசப்பாடியில இருக்கு. சோ அதுல நிறைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. சோ சோ அப்ப ஈக்குவலி பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லைஃப்ல இருக்காங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இருக்கு, ஒரு லீடர் அசர்ட்டிவா இருக்காங்க. சோ எங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தகுந்த அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கல இல்ல மரியாதை கிடைக்கல அப்படின் போது தைரியமா அந்த பார்ட்டியை விட்டு வெளியில வராங்க, அவங்களா ஒரு பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, திரும்பி அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ உருவாக்கி கொடுக்கக்கூடிய இன்னொரு தளத்துக்கு போறாங்க, அமைச்சர் ஆகுறாங்க. சோ அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் வந்து என்னைக்குமே அவங்க ஒரு விமனா இருந்ததுனாலயோ இல்ல அவங்க தலித்தா இருந்ததுனாலயோ தொய்வா ஆகவே இல்லை. சோ எல்லா சூழ்நிலையிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களா பிறக்கும் போதே அது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. குறிப்பாக தலித் பெண்களா இருக்கும் போது எல்லா லெவல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணும் போது அது நம்மளை வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் உருவாக்கும் நான் நினைக்கிறேன். சோ அதை வந்து இவங்களோட லைஃப் வந்து பார்க்கும்போது தெரியுது. சோ இவங்க இந்த ரெண்டு லீடர்ஸ் இவங்க ஒரு பெரிய மாடலா இருக்காங்கன்றதுனால இவங்களை நான் சொன்னேன். சோ தலித் விமன் மூவ்மெண்ட் அதோட அப்சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டெம்பரரி கரண்ட் கான்டெக்ட்ல நான் குறிப்பா அப்சர்வ் பண்ணது என்னோட அப்சர்வேஷன்ஸ்ல அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு நல்ல லீடர்ஸா இருக்கிறாங்க, எஜுகேஷன் எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட போஸ்ட் 90s தான் இதுக்கான ஒரு களத்தை வந்து உருவாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுல இன் மை ஓன் அப்சர்வேஷன் நான் என்ன யோசிக்கிறேன்னா 90s வந்து தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளும் ரொம்ப அதிகமா வந்து நடக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து டாக்குமெண்ட்டும் பண்ணப்படுது. இதற்குமே நிறைய காரணங்கள் இருக்கு. மனித உரிமை சார்ந்த பணிகளும் வந்து போஸ்ட் 90s வந்து அதிகமா நடக்கிறதுனால ஆவணப்படுத்துற ஒரு வேலையிலும் நடக்குது. அதாவது 90களுக்கு முன்னாடி தலித்ஸ் வந்து தலித்துகளுக்கு எதிராக வந்து கொலைகள் இல்ல குற்றங்கள் நடக்கலன்னு சொல்ல முடியும். ஆனா 90களில் வந்து அதிகம் நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லேட் 80s 91 பிகினிங்ல தான் வந்து SCST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அதோட ரூல்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வர ஒரு சூழ்நிலையை உருவாகுது. சோ இதுவுமே கூட ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிக்கிறேன். சோ இன்டர்நேஷனல் லெவல்ல கூட பாத்தீங்கன்னா சர்வதேச அளவிலயும் வந்து மார்ஜினலைஸ்ட் பீப்புளோட ரைட்ஸ் அசர்ஷனும் வந்து ஏர்லி 90sல வந்து நடக்குது. சோ இதுல வந்து குறிப்பாக வந்து தலித் பெண்கள் அதாவது த மெயின் ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல விமன் மூவ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கா உருவாகிட்டு வரும்போது ஏர்லி 90sல வந்து தி அசர்ஷன் ஆஃப் தலித் ஃபெமினிசம் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆர் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் தலித் ஃபெமினிசம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராமினன்ட் ரோலை வந்து எடுக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பு பேசக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து நான் என்னோட கருத்துரைக்கு முதல்ல சொன்னது போல வெறும் ஆணாதிக்கம் சார்ந்த ஒரு விஷயத்தை மட்டும் பெண் அடிமைத்தனமா ஒரு உருவகம் படுத்திருக்காங்க. அதை ஒட்டிதான் தியரி இருக்கு. ஈவன் வெஸ்டர்ன் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபெமினிசம் வந்து அதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. சோ குளோபலி இன்டர்நேஷனலி கூட பாத்தீங்கன்னா ரேசிசம்
அண்ட் அதோட இன்டர்செக்ஷனாலிட்டி வித் ஜெண்டரை வந்து பேசக்கூடிய ஒரு தளமும் உருவாகுது. இங்கேயும் 90களோட பிகினிங்ல வந்து தலித் விமன் வந்து என்ன அசர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, நீங்க பேசுற ஜெண்டர் இம்பேலன்ஸோ ஜெண்டர் ரைட்ஸோ இல்லாட்டி விமன் ஆப்ரேஷனோ இட்ஸ் நாட் ரியலி வாய்ஸிங் அவுட் ஆர் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துறாங்க. அதாவது பொதுவாக த சோ கால்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் பேசக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகளோ பிரச்சனைகளோ எங்களோட பிரச்சனைகளை பிரதிபலிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க. சோ இது ஆட்டோமேட்டிக்கா எப்படி நடக்குதுன்னா, ஒரு தலித் விமன் லீடர்ஷிப் எமர்ஜென்ஸும் அந்த வந்து ஏர்லி 90ஸ்ல வந்து நடக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளோட இந்த கலோக்கியம் சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து ரூத் மனோரமா வந்து அது வந்து நல்லா பார்க்க முடிஞ்சது. அவங்களும் பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் தலித் விமன் அப்படிங்கிற ஒரு தேசிய அளவுல ஒரு மூமெண்ட்டை வந்து அவங்க வந்து இனிஷியேட் பண்றாங்க. சோ அது அதுல நிறைய பெண்களும் சேர்றாங்க. அவங்க மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல நிறைய இது போன தமிழ்நாடு லெவல்ல கூட நிறைய இது போன்ற இயக்கங்கள்லாம் ஒன்றிணைந்து அவர்களோட பயணிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. சோ இது வந்து இன்டர்நேஷனலைஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து யூஎன்ல வந்து ரேசிசமையும் சாதியும் ஒட்டி பேசுற அந்த போரம்லயும் போய் தலித் விமன் அவங்களால பேச முடியுது, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வாய்ஸ் அவங்க இருக்க முடியுது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் எரினால இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கேஸ்ட பத்தி பேசக்கூடிய ஒரு சூழல்ல வந்து தலித் விமனோட பிரச்சனையும் பேசக்கூடிய ஒரு களமும் வந்து உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இதுக்கு வந்து பீஜிங் கான்ஃபரன்ஸ் நடக்குது, பீஜிங் கான்ஃபரன்ஸ் வந்து விமன் கான்ஃபரன்ஸா நடக்குது. சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த மார்ஜினலைஸ் விமனோட வாய்ஸ் வரணும் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு இது வந்து வருது. ஃபர்ஸ்ட் டைமா வந்து என்ன நடக்குதுன்னா, 2006ல வந்து ஹேக் நெதர்லாண்ட்ஸ்ல இன்டர்நேஷனல் தலித் விமன் கான்பரன்ஸ் வந்து நடக்குது. சோ அது கொஞ்சம் இன்னும் இன்டர்நேஷனல் ஒரு லைட் கொடுக்குது. அதாவது தலித் விமன் ப்ராப்ளம் வந்து சவுத் ஏசியால இருக்கக்கூடிய சாதியால ஒடுக்கப்பட்ட தலித் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய விமனை வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்தியால வந்து நிறைய பேர் போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ இப்போ ஏன் இதுக்கான நீடு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, இப்ப கூட 33% விமன் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஏற்கனவே விமனுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல, அதுக்குள்ள நீங்க வந்து ஏன் தலித் விமன் ஆதிவாசி விமனுக்கு எல்லாம் கேக்குறீங்க, முதல்ல நம்ம கிடைக்கிறத வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசக்கூடிய விமன் லீடர்ஸும் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. பட் என்னைக்குமே வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல தலித் விமனோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அது வந்து மற்ற பெண்களோட ப்ராப்ளம், தலித் விமனோட ப்ராப்ளம் சொல்லும் போது மற்ற பெண்கள் வந்து ரொம்ப பிரிவிலேஜ் அப்படின்றது சொல்ல வரல. சோ இட் இஸ் ஒன்லி தி அசர்ஷன் ஆஃப் ஆர் ஓன் வாய்ஸ். சோ எங்களோட பிரச்சனையே வந்து நீங்க டிஃபைன் பண்ண வேண்டாம், இல்ல பொதுவெளியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எங்களோட வாழ்க்கை எப்படிங்கறத வந்து வெளியில எழுத வேணாம், வி வில் ரேஸ் ஆர் ஓன் கன்சர்ன்ஸ் அண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் அந்த தலித் ஃபெமினிஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பொது மக்கள் கிட்ட வந்து பேட்ரியார்கி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, தலித் மென் பேட்ரியார்கி, அதாவது தலித்துக்கள் தலித் ஆண்கள் வந்து தலித் பெண்களை ஒடுக்குறது இல்லையா, அப்போ இவங்க வந்து வெறும் எதிர்நிலையில வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்களை மட்டும் நிறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பா வந்து தலித் ஆண்கள் எல்லாருமே வந்து புனிதமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, ஒடுக்குமுறை வந்து இருக்கதான் செய்யுது. ஆனா இன்னைக்கு சமூகத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை, தலித்வினோட பிரச்சனை, அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஒட்டுமொத்த பெண்களோட பிரச்சனைக்குள்ள இந்த பிரச்சனையை வந்து கரைத்து விட வேண்டாம், எங்களுக்கான வாய்ஸ் சுட் பி எஸ்டாப்ளிஷ் அப்படின் போது, தலித் ஆண்கள் வந்து ஒடுக்குறாங்க அதையும் நீங்க பேசுங்க அப்படிங்கறது, அதை பேசிக்கலாம், அதை டெஃபினட்டா பேசிக்கலாம், தட் இஸ் மோர் டு டூ வித் இன்டர்னல் அஃபேர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா பிராமணிக்கல் பேச்சியாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எத்தனை தலித் பெண்கள் வந்து பாலியல் சுரண்டல்களுக்கு ஆளாக்கப்படும் போதோ இல்ல வந்து கூட்டு வன்புணர்வு உட்படுத்தப்படும் போதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெருடலான ஒரு கேள்வி வந்து நம்ம எப்பவுமே எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இன்னுமே அதே ஆதிகாலத்துல இருந்த மாதிரியே பார்ப்பனியம், அதாவது ஆரியன் வர்சஸ் டிரவிடியன் பாலிடிக்ஸ் மட்டும் பேசிக்கிட்டு பார்ப்பனியம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்ற ஒரு தளமுமே இங்க இருக்குது. இன்னைக்கு வந்து தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அதிகமான வன்முறைகள்ல யாரு வந்து குற்றவாளியா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வர்ணாசிரம தர்மத்துல வந்து சூத்திரர்கள் என சொல்லக்கூடிய ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் தலித்துகளை வந்து ஒடுக்குற ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கிறாங்க. ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பேசி இவர்களை ஒடுக்கக்கூடிய
வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. சோ இதையுமே நம்ம பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். சோ அப்படி பாத்தீங்கன்னா தலித் விமன் வந்து ட்ரிபிளி மார்ஜினலைஸ்ட், அவங்களுக்கு வந்து காஸ்ட், கிளாஸ் அண்ட் ஜெண்டர் வருது அப்படின்னு சொன்னா என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து அந்த பிராமணிக்கல் பேட்ரியார்கிக்குள்ள இருந்துதான் வருது. தலித் ஆண்கள் தலித் பெண்களை ஒடுக்குவது கூட பார்ப்பனியத்தின் ஒரு வடிவம் தான் நான் நினைக்கிறேன். சோ நான் ரெண்டு குரூப்பையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேணா அந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் கான்செப்ட்ல வந்து தலித் குடியிருப்புகளுக்குள்ள வந்து ஆணாதிக்க மனநிலை பயங்கரமா ஊடுருவிருக்கலாம். பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே கூட பாத்தீங்கன்னா கூட எங்களோட குடும்பங்கள்ல கூட ஆணாதிக்கம் வந்து மேட்டுக்குடி, அதாவது ரொம்ப அப்பர் காஸ்ட், சோ கால்ட் டாமினன்ட் அப்பர் காஸ்ட் ஃபேமிலிஸ்ல இருக்கிற அளவுக்கு, அதாவது பார்ப்பனியத்தை ரொம்ப கிட்ட அவங்களோட நேர்நிலையில இருந்து உட்கொண்டவங்க வீடுகள்ல குடும்பங்கள்ல இருக்கிறத விட, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல வந்து ஓரளவுக்கு குக்கிங் அதெல்லாம் ரொம்ப நார்மலா மென் அண்ட் விமன் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா தான் நல்லா குக் பண்ணுவாங்க. சோ இதுல நிறைய கூட்டங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். சோ அங்க வந்து பேச்சியார்கி வந்து ஒரு சின்ன ரோல் தான் பிளே பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஒட்டுமொத்த சமூகத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த பிராமினிக்கல் பேச்சியார்கி, அதுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெண்களே வந்து தலித் பெண்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா வந்து தர்மபுரி கலவரத்தை எடுத்துக்கிட்டா கூட சரி, இல்ல ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலை ஒட்டு பொன்பரப்பில் ஒரு கலவரம் நடந்துச்சு. அங்க கூட போய் பாத்தீங்கன்னா திருமாவளவன் போட்டியிட்ட ஒரு அந்த பொன்பரப்பை வந்து சிதம்பரம் கான்ஸ்டிடியன்சிக்குள்ள வருது. சோ அங்க வந்து பாணி சின்னத்துக்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு அங்க இருக்கிற பெண்களை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி அந்த சூத்ரா விமன் தான் கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடிக்கிறாங்க பிளான் பண்ணி. சோ அப்ப யாரு இங்க வந்து யாருக்கு யார் எதிரின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓபிசி விமன் வந்து தலித் விமன் அடிக்கிறாங்களா அப்படின்றது கிடையாது. ஓபிசி விமன் உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய பார்ப்பனிய சிந்தனை வந்து இவர்களை வந்து இவர்களையும் தலித் பெண்களையும் பெண்களாய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை களத்தை வந்து உருவாக்கி வைத்திருக்குது. இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் வந்து நிறைய சோசியல் மீடியால எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஐடென்டிட்டி ஷார்பனிங், அதாவது தன்னுடைய சாதி அடையாள அரசியலை வந்து கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து கான்சியஸா வலதுசாரி அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. சோ அதற்கு வந்து அகைன் இரையாகக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா தலித் பெண்களா தான் இருக்கிறாங்க. சோ தலித் விமன் அசர்ஷன்றது வந்து அன்னைக்கு காலகட்டத்துல கலோனியல் இந்தியால இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா, சோ செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷனா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கூலி உயர்வுக்காக கேட்கறதா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் தலித் விமன் வந்து டில் டேட் வந்து அவங்களோட எக்ஸ்பிளாய்டேஷன் நடந்துட்டுதான் இருக்கு. ஆனா தலித் பெண்களுக்கான வாய்ஸா வந்து தலித் விமன் மட்டுமே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. சோ ஒரு வாய்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டியை வந்து என்னைக்குமே பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இதுதான் வந்து இன்னைக்கு காலம் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ரெண்டே ரெண்டு கருத்து மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பில்டிங் நாலேஜ் ஆர் தியரட்டிக்கல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 90கள் தொடக்கத்துல வந்து இந்த அசர்ஷன் ஆஃப் தலித்ஸ் அண்ட் தலித் விமன் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருந்து தலித் விமன் ஸ்டாண்ட் பாயிண்ட், தலித் ஃபெமினிசம் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து உருவாகுதுன்னு பாக்குறேன். சோ இது வந்து தியரட்டிக்கல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறதுல ஒரு பெரிய பங்கு ஆற்றினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஷர்மிளா ரேகே. சோ அவங்க வந்து அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சாவித்ரி பாய் ஃபூலே விமன் சென்டர்ல வந்து டைரக்டரா இருக்கிறாங்க. ஆனா யூனிவர்சிட்டி ஆஃப் புனேல வந்து ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தலித் ஃபெமினிஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அளப்பெரியதுன்னு நான் நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இன்டெலக்சுவல் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஜெண்டர் அண்ட் காஸ்ட் அப்படின்ற இன்டர்செக்ஷனாலிட்டியை குறிச்சு நிறைய எழுதியிருக்கிறாங்க. சோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதே போல தமிழக சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, முதல் முறையா வந்து தலித் இலக்கியம் அதுக்குள்ள வந்து பாமா அவங்களோட கருத்து அந்த நாவலுமே தலித் மென் ஆர் டிஃப்ரெண்ட், please do not ஒரு ஒரு ஒட்டுமொத்த விமன் மூவ்மெண்ட்டுக்குள்ள வந்து எங்களை வந்து அடைச்சிடாதீங்க அப்படிங்கிறது போல, அகெயின் வாய்ஸ் ஆஃப் தலித் விமன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதுறாங்க இந்த கலாச்சார பண்பாட்டு தளத்திலையும் சரி, இதுல லிட்ரரி வேர்ல்ட்லயும் சரி, பார்ட் ஆஃப் தலித் விமன் தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனா ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லி 90ஸ்ல எங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஸோ மேபி வித் திஸ் ஐ கேன் ஸ்டாப் அண்ட் questions kaga I can open na nanikira, maybe further questions I can answer. Romba nandri semmalar, romba viriva alaga ella viriva sonninga, நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இது வெளியில வராத விஷயங்கள் நிறைய இது வந்து நீங்க கோட் பண்ணி சொன்னீங்க. கேள்விகள் இருந்தா நீங்க சாட்ல சொல்லலாம், இல்ல நீங்க நேரடியாவே பேச்சாளர் கிட்ட கேட்கலாம் நான் நினைக்கிறேன். சோ யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேக்குறீங்களா?
ஓகே, நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் செம்மல. நீங்க சொன்னீங்க இப்ப வந்து வாய்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க ஆணித்தரமா லாஸ்ட்ல உங்களோட விரிவுரையோட முடிவுல சொல்லியிருக்கீங்க. ஸோ அது அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நீங்க முன் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டியை கொண்டு வரத்துக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க இங்க பயந்துக்க முடியுமா? ஒரே ஒரு லைன்ல சிம்பிளா சொல்லணும். இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ல இருந்து வாய்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டின் கேட்டதுனால சொல்றேன். வாய்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தலித் மென் வர்சஸ் தி அதர் அப்பர் காஸ்ட் எலைட் விமன் மட்டும் இல்ல, எந்த ஒரு மனுஷன் உலகத்துல ஒடுக்கப்படுறானோ அந்த ஒடுக்கப்படுற உங்களோட வலிய என்னால எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் பண்ணுவேன். இப்ப நான் வந்து காஷ்மீர் சிட்டிசன் கிடையாது, ஆனா வந்து அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து இங்க வந்து சட்டங்கள் கொண்டு வராங்கன்னும் போது எனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? இல்ல இலங்கையோட சிட்டிசன் கிடையாது நானு, ஆனா அங்க வந்து தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா, வேறவர் பீப்புள் ஆர் அப்ரெஸ்ட், எனக்கு அது வலிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வாய்ஸ் பண்ணேன். சோ அந்த ஒரு எம்பத்தி வந்து இங்க ஏன் அந்த சூழல் இங்க உருவாகலன்னு பாத்தீங்கன்னா, மனசுக்குள்ள வந்து எல்லாருக்குள்ளயும் வந்து சாதின்றது வந்து ஊறி போயிருக்கு. சோ அதான் நந்தினிகள் கொல்லப்படும் போது நிர்பயாக்களுக்காக குரல் கொடுத்தவங்க வந்து மௌனமா இருப்பாங்க. ஏன்னா நிர்பயா வேற, நந்தினி வேற. ஏன்னா நந்தினி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்க, அவங்க வந்து ஹர் டெத் இஸ் நார்மலைஸ்ட், நந்தினிஸ் கேன் டை, ஆனா நிர்பயாக்களுக்காக குரல் கொடுப்பாங்க. சோ இதனாலதான் வாய்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ சாதியம் அப்படிங்கிறது வந்து உளவியல் சார்ந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இட் இஸ் அ மென்டல் இல்னஸ் சொல்லியிருக்காங்க. சோ அந்த இல்னஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி செம்மல. வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேக்குறீங்களா? அவர்களோட கருத்துக்கள் கூட சொல்லலாம், முரண்பட்ட கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நம்ம இங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்க கேள்விதான் கேட்கணும்னு இல்ல, உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட சொல்லலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க செம்மல, இந்த விமன் ஹிஸ்டரி அத மூமெண்ட், அதாவது தலித் ஹிஸ்டரி மூமெண்ட், தலித் விமன் ஹிஸ்டரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னா, ஒரு கோர்வையா அந்த லைக் அந்த கட்டமைப்பா வரல, அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டா இல்லை அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? பிகாஸ் இப்போ நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க அது கரெக்டா, அது இயக்கங்களா நம்ம சொல்ல முடியாது, பட் நீங்க பேசும்போதும் தனி நபர்கள் கான்ட்ரிபியூஷன் பத்தி பேசுனீங்க, அப்புறம் அதோட இம்பாக்ட்ஸ் பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க. ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள் சார்ந்து வந்து இல்லை அப்படின்ற, அதை கோர்வையா நம்மளால சொல்ல முடியல அப்படின்றதுக்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலி. லைக் நீங்க இன்னொரு தமிழக சூழல் மட்டும் சொன்னீங்க, அதுவுமே என்னால லிமிட் பண்ண முடியல. ஏன்னா அன்னைக்கு சிச்சுவேஷன் வந்து வெறும் தமிழ்நாடுன்ற ஸ்டேட் கிடையாது, மெட்ராஸ் பிரசிடென்சின்றது ஒண்ணு ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தலித்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஆர் தலித் அசர்ஷன் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு இருந்த, இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு தலித் உமன் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனுக்கு வரணும் அப்படின்னா கூட அன்னைக்கு இருந்த இயக்கங்களோட சேர்ந்துதான் அவங்க வேலை செஞ்சாங்க. அந்த இயக்கங்களோட சேர்ந்து அவங்க வேலை செய்யும் போது அவங்களால நிறைய சூழ்நிலை வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கறத மட்டும் பிரதானமா எடுக்க முடியல, ஏன்னா அன்னைக்கோட பிரச்சனை வந்து வேறையா இருந்திருக்கு. சோ அதனாலதான் நான் சத்தியவாணி முத்துவ வந்து சொல்லும் போது எப்படி சொன்னேன்னா, ஈவன் தோ ஷி வாஸ் பார்ட் ஆஃப் திராவிட கழகத்துல ஒரு முன்னோடியா அவங்க இருந்தா கூட, ஷி வாஸ் வெரி கான்சியஸ் ஆர்கனைசிங் தலித் கம்யூனிட்டி, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையா அவங்க வந்து பண்ணியிருந்திருக்காங்க. சோ அன்னைக்கு அதற்கான ஸ்பேஸே உருவாகல. நான் ஏற்கனவே சொன்னது போல விமன் மூவ்மெண்டே கூட எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு பவர்ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சோ அன்னைக்கு இருக்கக்கூடிய நேஷனல் மூவ்மெண்ட்ல மட்டும்தான் விமனோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. சோ அவங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க வந்து அந்த ஸ்வதேசி மூமெண்ட் அதுல விமன் பங்கு பெற்றாங்க அப்படிதான் சொல்ல முடியுமே ஒழிய, இங்க தமிழக சூழல்ல பாத்தீங்கன்னா பெரியார் மூமெண்ட் அந்த கொள்கையில உள்வாங்கின பெண்கள் வந்து இருந்தாங்க. சோ அதுல ஸ்பெசிபிக்கா தலித் உமன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அன்னை மீனாம்பலை வந்து நான் கோட் பண்ணேன். பிகாஸ் அவங்க வந்து ரெண்டு பேருமே அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து பிலீவ் பண்ணாங்க, இந்த ரெண்டு லீடர்ஸுமே.
சோ சாதி ஒழிப்புன்றத வந்து அவங்க உள்வாங்கியிருந்தாங்க. சோ மூவ்மெண்ட் கூட இன்னும் கேட்டீங்கன்னா ஆஃப் லைட் கூட 90s நான் இன்னைக்கு வந்து சிடாக் வந்து ஆல்டர்னேட் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு வேலையை வந்து ரூத் மனோரமா அந்த டீம் பண்ணாங்க. அதே மாதிரி டர்பன் கான்ஃபரன்ஸ் ரேசிசம்ல வந்து கேஸ்ட பத்தி பேசி இந்த இன்டர்நேஷனல் ரோல் எல்லாம் பிளே பண்ணா கூட கண்டிப்பா ஒரு தலித் விமன் மூவ்மெண்ட்னு ஒண்ணு அதுக்கப்புறம் கூட உருவாகவே இல்லை, ஒரு வேக்யூம் இருந்துச்சேதான் இருக்கு. சோ அதற்கான நீடு தேவை வந்து இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ரீஜனல் லெவல்லையோ அந்தந்த ஸ்டேட்லயோ கூட பாத்தீங்கன்னா கூட அது வந்து இன்னும் அதற்கான ஒரு ஸ்பேஸே வந்து கிரியேட் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். நீட் இருக்கு, பட் ஆனா அதுக்கான ஒரு களம் வந்து உருவாக்கப்படல. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சாதி ஆணாதிக்கம் இதெல்லாமே சேர்ந்ததுதான். இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் கூட விமன் வரணும்னு நினைச்சாலே பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. அதுல தலித் விமன் வரணும்னா இப்ப பொலிட்டிக்கல் ஒரு தேர்தல் நிக்கணும்னா எவ்வளவு செலவாகுது, அப்ப அதற்கான பின்புலம் வேணும். சோ இதெல்லாமும் இருக்குல்ல, ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜிங் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அதுவும் இருக்கு. சோ இந்த மாதிரி ஹிக்கப்ஸ் எல்லாம் இருந்ததுனால அது ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு அந்த ஹிஸ்டரியை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்க ஒரு க்வெஸ்சன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஒரு கேள்வி. குரு சரவணன்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டு யூ திங்க் த டிரெவிடியன் பார்ட்டிஸ் ஹாவ் நாட் டன் தேர் ரோல் ப்ராப்பர்லி டு என்ஷூர் சோசியல் ஜஸ்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன் மினிட். டு யூ திங்க் த டிரெவிடியன் பார்ட்டிஸ் ஹாவ் நாட் டன் தேர் ரோல் ப்ராப்பர்லி to ensure social justice in Tamil Nadu? இல்ல கண்டிப்பா அப்படி நான் சொல்லவே மாட்டேன். இன்னும் கேட்டா என்னோட இங்க வந்து நிறைய ஒரு முரணான கருத்துக்களை வந்து முக்கியமாக குறிப்பாக திராவிடத்தை அழித்தொழிக்கணும் அப்படின்னு ஒரு சில குரூப் வந்து இப்ப கரண்டா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பேரே சொல்லி சொல்லணும்னா நாம் தமிழர் வந்து அந்த வேலையதான் பண்ணிட்டு இருக்காங்க. திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம முன்வைக்கவே கூடாது. அதுவும் இன்னைக்கு வலதுசாரி அரசியல் வந்து தமிழகத்துல வந்து எப்படா காலூன்றலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து திராவிடம் அப்படின்றது வந்து ஒரு சித்தாந்தம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆரியர்கள் வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து நம்மள ஆக்கிரமிச்சு நம்மளோட எல்லா சொத்து வளங்கள்ல மக்களை ஒடுக்குற வேலையெல்லாம் ஆரியர்கள் செய்தார்கள் அப்படிங்கறத வந்து என்னைக்குமே காலத்துக்கு திரும்ப திரும்ப நிறுவக்கூடிய ஒரு வார்த்தை தான் திராவிடம் அப்படின்னு சொல்றது. சோ டிராவிடியன் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இன்னைக்கு வந்து நம்மளோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி லஞ்சம் வாங்குறாரு, இல்ல ஓ பன்னீர்செல்வம் லஞ்சம் வாங்குறாரு அப்படிங்கறதையும் டிராவிடியன் பார்ட்டின்றதையும் நேரா ஒரே கோர்ட்ல வந்து ஈக்குவேட் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. சோ திராவிட அரசியல் அப்படிங்கிற டிராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டுக்கான ஒரு தனித்தன்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்குமே வந்து நிறைய விஷயங்களை நம்ம முற்போக்கா பெண் அடிமைத்தனமா இருக்கட்டும் இல்ல எல்லா விஷயங்களையுமே முற்போக்கா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஆனா அவர்கள் வந்து there are certain things which has been failed by them அப்படிங்கறதையும் நம்ம ஏத்துதான் ஆகணும். அகைன் நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாருமே ஒரு சுத்த தங்கம் அவங்க வந்து எல்லாமே பெஸ்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. குறிப்பாக பாத்தீங்கன்னா நான் இவங்க சத்யவாணி முத்துவே வந்து வெளியில வரும்போது அவர்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட அதாவேதான் இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்ல வந்து அது வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு நெருடலம் வந்து வருது. அது இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. சோ அதனால தட் இஸ் ரீசன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப முக்கியமா ரொம்ப தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆர்கனைசிங் பீப்புள் மக்கள் தலித்துக்கள் வந்து தலித் பெண்கள் ஆர் தலித்துக்கள் வந்து அமைப்பாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அமைப்பாக்குனாதான் அவங்களை அரசியல்படுத்த முடியும். அவங்களை அரசியல் படுத்தினாதான் அடுத்தது வந்து அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். சோ அது வந்து நடக்கவே இல்லை. சோ நீங்க ஏற்கனவே சுடர்வி கேட்டது போல இங்க இருக்கக்கூடிய தலித்துக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா டிராவிடியன் பார்ட்டிஸ் கூட சேர்ந்து டிராவல் பண்றாங்க, லெஃப்ட் பார்ட்டி கூட சேர்ந்து டிராவல் பண்றாங்க, இல்ல அது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட இருக்காங்க. இப்படிதான் இருக்காங்க விமனே ஒழிய அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியோட ஒரு அசர்ஷனோட ஒரு இயக்கமா அவங்க உருவாகி இருந்தா இன்னுமே நம்ம ஸ்ட்ராங்கா நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஓட் பேங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல வந்து 18-19% வச்சுக்கோங்களேன், தலித்தோட ஆதிவாசியோட சேர்த்து 20% வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இந்த ஓட்டே செதறாம ஒரே ஒரு தலித் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து போகாது. இது இதுவுமே வந்து ஏன்னா பொலிட்டிக்கல் பவர் இஸ் ஆல்சோ டைரக்ட் ஆக்சஸ் டு பவர். சோ இதுவுமே நடக்காம இருந்திருக்கு. சோ ஒட்டுமொத்தமா டிராவிடியன் பார்ட்டிஸ வந்து அப்படியே வாஷ் அவுட் பண்ணி அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனா தெர் ஆர் ஃபிளாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து
இன்னுமே தலித் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி இருந்திருக்கலாம், இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ செம்மலர். இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு. சுஜாதா மோடி கேட்டிருக்காங்க, யூ யூஸ் த வேர்ட் சுரண்டல் ஆர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் தலித் விமன், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் இன் யோர் வியூ? லோ வேஜஸ், செக்ஷுவல் வயலன்ஸ், சப்ரஷன், ஃபியர், டொமஸ்டிக் சிச்சுவேஷன், ஹவு டு யூ டிஃபைன் சுரண்டல்? சுரண்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தின உடனே எப்பவுமே வந்து அது வந்து இடதுசாரிகளுக்கான வார்த்தை அப்படிங்கிற ஒரு ஜெனரல் பொது வியூவும் வந்து இருக்குது. சோ ஆப்வியஸ்லி அதாவது கிளாஸ் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு ஃபேக்டர் தான் தலித் உமனோட லைஃப்ல. ஏன்னா ஏன் அது வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிலங்கள் அற்றவர்களாக வந்து தலித்துக்கள் இருக்கிறாங்க, குறிப்பாக தலித் பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னும் போது பாலியல் சுரண்டல் வந்து ஏற்படுது ஜஸ்ட் பிகாஸ் தே பீயிங் அ தலித் உமன். அவங்க வந்து பாலியல் சுரண்டல் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எஜுகேட்டட் ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு தலித் உமன் அப்படின்னா தலித் உமன் தானே அப்படின்னு பாக்குற ஒரு இடத்துல நடக்குது. அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நிலமற்றவர்களா அவங்க இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி லேண்ட் லார்ட்ஸ் கிட்டதான் இவங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல் வேஜஸ் இருக்கான்னு பார்த்தா ஈக்குவல் வேஜஸ் இல்ல. சோ வேஜஸ்ன்ற டைமென்ஷன்லயும் அவங்க வந்து சுரண்டப்படுறாங்கதான் நினைக்கிறேன். சோ இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஐதர் வே, நாட் ஓன்லி இன் ரூரல் கம்யூனிட்டியில மட்டும் இல்லாம இதற்கு வந்து முக்கிய காரணம் வந்து அவர்கள் நிலமற்றவர்களா இருக்கிறதுனாலதான். இப்ப தலித் பெண்கள் மேல வந்து நில 5 ஏக்கர் நிலத்தை வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல இருந்து இது வந்து ஒரு கட் ஆஃப் ஆகும் இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கறத நான் பிலீவ் பண்றேன். இன்னொரு கேள்வி இருக்கு. சுஜாதா மோடி, can I just speak a little in English just for my own I'm not able to speak these things. So Semmelar is making a very important point that the Dalit woman is completely landless. And that is possibly the root of her, you know, exploitation. Because I don't really believe only social empowerment alone will change women's lives, especially Dalit women's lives. I feel there has to be a qualitative difference in her, you know, in her stature in society. That can only come through some economic change. It cannot only be employment and income, because that's a very slow process. And so what she's saying is about land. So why have we in the, or why has the Dalit movement not focused so much on land, but on, you know, focused on the women's issues and on getting the right to vote and political representation and all that? Could this not be a much more important and, you know, issue for the women? This is just a question. I'm not posing it as a, you know, as a contradiction, but as a question. Just to start a debate, maybe not that we can do it all in this meeting, but maybe we can even follow up later. That's how I feel. Thank you. Thank you, Sujata. So, I just wanted to respond, like, no, of course, economic empowerment is important. The economic empowerment of a Dalit woman is important and significant. It is part of social empowerment, because there's social structure and Dalit women is falling the ladder la vandu keela irukranga. So why she is anga keela irukranga abindrathukku vandu oru social structure oru kaaranama irukku. So the only problem economic empowerment nadandha saadhi olinjiruma abindra கேள்வி கூட நிறைய பேருக்கு வந்து வரலாம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐ டீச் கிளாஸ்ல நான் சொல்ற விஷயமும் இது ஒண்ணுதான். ராம்நாத் கோவிந்த் வந்து ஹையஸ்ட் பொசிஷன் இந்தியால வந்து அவர் பிரசிடென்டா இருந்தாருனா கூட அவர் வந்து பூரி ஜெகநாத் டெம்பிள்குள்ள வந்து உள்ள விடமாட்டேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த குருக்களா இருக்கிறாங்க. ஸோ அப்ப ராம்நாத் கோவிந்த் வந்து இக்கனாமிக்கலி எம்பவர்டு இல்லையானா அப்கோர்ஸ் ஹி இஸ்
பட் ஸ்டில் சோஷியல் ஐடென்டிட்டி பிளேஸ் அ வெரி கீ ரோல் தட் ஈவன் அ ஆர்டினரி குருகுல் கேன் ஸ்டாப் இஸ் என்ட்ரி டு பூரி ஜெகநாத் டெம்பிள். ஸோ அதனால ஒன்லி வித் இக்கனாமிக் எம்பவர்மெண்ட் வி கேன் கெட் ரிட் ஆஃப் ஆல் தி இன்இக்வாலிட்டி அப்படின்னா இட்ஸ் அ வெரி வெரி ஃபால்ஸ் ஐடியா. டெஃபினெட்லி காஸ்ட் இஸ் சம்திங் சோ யூனிக் அண்ட் ஸ்பெசிபிக் டு அவர் இந்தியன் டயஸ்போரா, இந்தியாவை சுத்தி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கான பார்வை வந்து இன்னும் விசாலமா இருக்கணும் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி தோழர்கள் கூட முரண்படுற ஒரு விஷயமே இதுதான். வர்க்க முரணை வந்து ஒழிச்சுட்டா சாதி ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து இல்லைன்றதுக்கு வந்து பூரி ஜெகநாத் டெம்பிளே ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் தான். யூ ஐ கேன் கோட் என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள். ஒரு ஜட்ஜ் போனதுக்கு அப்புறம் யூபியில வந்து பியூன் வந்து கோமியத்தை வச்சு கிளீன் பண்றாரு அந்த இடத்த, ஏன்னா ஜட்ஜ் வந்து எஸ்சின்றதுனால அங்க வந்து பியூன் வந்து ஹையர் ரோலை வந்து எடுக்கிறாரு. ஸோ அப்ப அங்க பாத்தீங்கன்னா அவங்க எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆனவங்க தான், பட் ஸ்டில் அவங்களோட சோசியல் ஐடென்டிட்டி பீங் அ தலித் ஆர் அன்டச்சபிள் இஸ் லைக் ஸ்டில் தேர். அவங்க வந்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் ஒரு சில ஊர் தெருக்கள்ல கூட அவங்க எடுத்துட்டு போக முடியாது, ஈவன் வென் தே பிகம் டெட் பாடி இட் இஸ் ஸ்டில் தேர். Thank you, Samalar. There are other questions. I think there are few more questions. One is Nitish Prabhu அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. I think this is about the party. What about DC party? I don't understand. If Nitish Prabhu could expand the question, I'd be able to understand. What about? Yeah, I think he is not there. That is the only simple question he asked. I don't know what contest he asked. Okay. Maybe we can come to that later. Social Watch Tamil Nadu, avanga ketirukanga, is government of Tamil Nadu reducing its concentration on ADTW, Adi Dravidar and Tribal Welfare Department's performance budget policy note and the citizen charter are missing in 2020-21 government of Tamil Nadu, and annexure 13 TSP and 10 SCP are missing annexure in 2021-22 Tamil Nadu budget document number 64 appendix is to budget memorandum. This has to be focused. Of course, Kamakshi is a good friend of mine. She works for Social Watch. She is working on gender budgeting. So, you know, kind of gender budgeting, le kuda Dalit women budgeting abdingna pesra oru situation irukku. In terms of attaining economic empowerment of Dalits, definitely special component plan and tribal sub plan vandu oru greater role irukum, because we are making a government accountable that you give the rightful share. ஏனா பட்ஜெட் எப்படி ரிசர்வேஷன்ல வந்து எப்படி நீங்க எங்களுக்கு 16% கொடுங்க 20% கொடுங்கன்னு கேக்குறது போல பட்ஜெட்ல நம்ம கேட்கக்கூடிய ஒரு பாலிசி டாக்குமெண்டா இது வந்து இருக்கு. சோ ஐ திங்க் there has to be a collective voice in terms of realizing that economic rights அப்படின்னு நான் நினைக்கிறேன். Absolutely rights MLR. Actually last year மே இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் பாலிசி நோட் சிட்டிசன் சார்ட்டரே இல்ல, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வருது. அதே போல இந்த வருஷமும் டிஎஸ்பி எஸ்சிபிக்கு உண்டான அந்த பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தனியா கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 789796ங்கிறது. அந்த அனெக்ஷரையே அழகா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரம் வேர் டு வி டூ ஃபர்தர் அனாலிசிஸ் ஆர் இது வந்து நம்ம அப்படியே விட்டுற போறோமா, இல்லை ஆர் வி கோயிங் டு எம்ஃபசிஸ் ஆன் தி reviving back these documents அப்படிங்கிறது நிச்சயமா as a young team உங்களுடைய அலையன்ஸ்ல இல்ல திருமா சாரோட சேர்ந்து இது ஒரு அட்வொகசியா கொண்டு வர்றதுக்கு கூட you can just focus in the future ma. Sure, Samala. Thank you. So வேற யாருக்காவது ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா? And also any comments also is welcome. Somebody comments அப்படிங்கறத விட நிச்சயமா appreciation to Semmalar for highlighting really the fantastic points caste and gender intersect பண்ணி ரொம்ப அழகா historical as well as the current situation அழகா link பண்ணி சொல்லிருந்தாங்க. So thank you so much Semmalar. Special appreciation to you. Yeah.
Okay, so somebody is asking another question. Guru Saravanan Ketrikar, there are various subcastes among Dalits are divided due to various reasons. The idea proposed by BCK that all subcastes and Dalits should unite as Adi Dravidar identity. I personally felt it is a good move to channelize the voice of Dalits and strengthen the political participation. What are all the challenges that we need to overcome to achieve this? Okay, good question. Like current arma poittu irukra oru vishayam da adu. Onnu Dalit appingiradhu vandu Dalit kulla irukra sub caste nae solla mudiyadhu. It's different multiple castes irukku. Nama tamilaga soonilla pathinga na romba namma correct ah use pandra oru terminology da vandu Adi Dravidar appdi solittu use pannit irukkom. Consolidating all these castes innu ketta na national level integration and international level integration appdin yosikkum bodhu Dalit abingra terminology oroda unite pannaduna there is nothing wrong in using that terminology in terms of internationalizing this whole point. Na yerkadave enoda talk la sonnadhu pola kuda convention of elimination of racial discrimination kulla descent based discrimination ah Dalits oda untouchability status kondu varanum appdin or international platform la pesaradhu kuda Dalit indra terminology vandu useful ah da irundhathu. Innikume vandu international Dalit solidarity network irukku global level la vandu and the term has become brokenness, broken people அப்படி இருந்தா கூட அதுக்கு சில பேர் சொல்றாங்க நெகட்டிவான கனோடேஷனா இருக்குன்னு. இட் இஸ் நத்திங் டு டூ வித் ஐ டோன்ட் திங்க் ஹரிஜன் அப்படின்ற வேர்டை விட தலித்ன்றது இமான்சிபேட்டரி தான், பவர்ஃபுல் தான். ஸோ அந்த எதிரில பாத்தீங்கன்னா தட் கேன் பி யூஸ்ட் இன் அ நேஷனல் இன்டர்நேஷனல் கான்டெக்ஸ்ட். தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஐடியா ப்ரப்போஸ்ட் பை விசிகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பார்ட்டியோட ஸ்டாண்டா இல்லைன்னா கூட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரவிக்குமார் வந்து அதை தொடர்ந்து முன்வைத்துட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட சமீபத்துல வந்து அவங்களோட மணற்கேணி பதிப்பகத்துல வந்து அது ஒரு இதுவா கூட புக்கா கூட வெளியிட்டு இருக்காங்க. அது அவங்க சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வலதுசாரி அரசியல் ரைட் விங் பாலிடிக்ஸ் வந்து ஒரு டூல வந்து கையில எடுக்கிறாங்க. அவங்க அதுக்கு வந்து என்னென்னவோ நிறைய பேருங்க கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒண்ணு சோசியல் இன்ஜினியரிங்றாங்க, ஏகப்பட்ட பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க எடுக்கிற ஒரு டூல் என்னன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காஸ்ட் ஐடென்டிட்டி ஷார்பனிங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க அவங்க. ஏன்னா சாதிய கட்டமைப்பை வந்து உயிரோட வச்சுக்கிட்டு இருந்தாதான் வலதுசாரி அரசியல் வந்து சாத்தியப்படும் எல்லா ஊர்லயும் நினைக்கிறாங்க. இது நார்த் இந்தியாலும் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ரெண்டு மூணு குரூப்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள்ல, இப்போ கொங்கு மண்டலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அருந்ததிர்களை வந்து ஒருங்கிணைச்சு இந்துத்துவமாக்கணும் அப்படிங்கறது அவங்களோட ஒரு பிளானா இருக்கு. அதே மாதிரி பிரதானமா இங்க நிறைய சாதிகள் வந்து இருக்கு. ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலிடப்பட்ட சாதிகள்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாதிகள் இருக்கு. ஆனா நம்ம ப்ராமினென்ட்டா யோசிச்சு பேசக்கூடிய சாதிகள் வந்து பள்ளர் பறையர் அகைன் அருந்ததிர்குள்ள நிறைய சாதிகளை வந்து உள்ளடக்கி வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. சோ இங்க வந்து ஒரு ஒரு மண்டலமா இருக்கக்கூடிய சாதிகளை வந்து அவங்களோட சாதி அடையாளத்தை கூர்மைப்படுத்தி சாதி பெருமையை பேச வைக்கக்கூடிய ஒரு வேலையை கான்சியஸா பண்றாங்க வலதுசாரி அரசியல். பாஜக பண்ணுது, சங் பரிவார் அமைப்புகள் வந்து பண்றாங்க. சோ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க செதறி கடக்கக்கூடியவர்களை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு டூலா ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு. இதற்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்து வருது. ஏன்னா ஒரு லிமிட்டட் நாலேஜ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதி திராவிடர் அப்படிங்கிறது இந்த வெறும் பறைய சாதிகளை குறிக்கிற ஒரு சொல்லாடலாம் வந்து புரிந்து கொள்ளப்படுது. இது வந்து ஒரு தவறான புரிதல். சோ ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஐடென்டிட்டிக்குள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருக்கக்கூடிய சாதிகளை கொண்டு வர்றது வந்து ஒரு நல்ல மூவா தான் நான் பாக்குறேன். எப்படி குளோபல் இன்டர்நேஷனலி நம்ம தலித்ன்ற ஐடென்டிட்டி மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மகார்களுக்கு நடக்கிற ஒடுக்குமுறையும் சரி, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய வால்மீகிகள் நடக்கிற ஒடுக்குமுறையும் சரி, அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்களால வந்து ஆதிராவர்களால வந்து எப்படி கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒடுக்குதல் ஒண்ணுதான், ஒரே நேச்சர் தான். இட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் பை ப்ராடக்ட் ஆஃப் வர்ணா சிஸ்டம்னாலதான் நடக்கிறதுனால பேருன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஆதி திராவிடர் ஐடென்டிட்டிக்குள்ள பள்ளர்களையும் இல்ல அருந்ததியர்கள் உட்பட்ட சமூகங்களையும் இல்ல பறையர் அந்த பறையர்களை தவிர இருக்கக்கூடிய இதர சாதிகளும் கொண்டு வர்றது வந்து ஒரு நல்ல மூவ். ஏன் அது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லிட்டு குட் மூவ் அப்படின்னு சொல்றேன்னா, வலதுசாரி அரசியலை எதிர்ப்பதற்கு அமைப்பாக நாம் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூகம் அமைப்பாக உருவாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு.
சோ அதனால இந்த ஐடென்டிட்டி. இன்னொன்னு ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு சாதி பேரே கிடையாது, நான் வந்து பூர்வ குடி இங்க அப்படிங்கறத ஒட்டிதான் அது இருக்கு. திராவிடியன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆரியன் வர்சஸ் திராவிடியன் அப்படின்றத திராவிடியன் சொல்றோம். ஆதி அப்படின்னு சொல்லும் போது நாங்க பூர்வ காலத்துல வந்து இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாதிரி நீங்க அருந்ததில் அமைப்புகள்லாம் வந்து தங்களை வந்து ஆதி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு அடையாளத்துக்குள்ள போறாங்க. அதுவுமே வந்து நாங்க இண்டிஜினஸ் பீப்புள், வி பிலாங் டு திஸ் லேண்ட் அப்படின்றது வந்து ப்ரொக்ளைம் பண்ற ஒரு ரீக்ளைம் பண்ற ஒரு ஐடென்டிட்டியா தான் இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் நாட் இன் த நேம், இட் இஸ் இந்த ஐடியாலஜி. நான் வந்து இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்காக ஒன்றிணைவேனா ஒன்றிணையலாம். நான் ஆதி திராவிடரா ஒன்றிணைஞ்சிட்டு நான் வந்து வீர பறையர் சோழ பறையர் தான் பெருமை பேசுவேன் அப்படின்னா அதுல பாயிண்டே கிடையாது. அது வந்து அப்படி ஒன்றிணைவே தேவை. நீங்க ரொம்ப கோர்வையா இந்த இஷ்யூ சொன்னீங்கன்னு தான் நான் அதை பாக்குறேன். ஆக்சுவலி அவருக்கும் அது தெளிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருந்தா கேட்கலாம் இன்னொரு கேள்வி. ஓகே, சோ இப்போ வந்து நீங்க ரொம்ப கோர்வையா லைக் முதல்ல இருந்து என்ன மாதிரி இயக்கங்கள், ஐ மீன் எப்படி கான்ட்ரிபியூஷன் ஆகி இப்ப தற்கால வரைக்கும் அது என்ன பின்னணியில இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சோ என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து ரொம்ப சேலஞ்சா இப்போ எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறத பத்தி எல்லாம் பேசினோம். அந்த ஐடென்டிட்டி இல்ல, ஆனா ஐடியாலஜி இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொன்னீங்க. சோ இதுல வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சேலஞ்ச் இருக்கு, லைக் யூனோ இந்த ஐடியாலஜி தான் இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறதுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு? பிகாஸ் நீங்க அதை கரெக்டா சொன்னீங்க, ஐடென்டிட்டியை விட ஐடியாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு ஆழமா ஒரு தற்குள்ள போற விஷயமா இருக்கு ஐடியாலஜி. ஸோ அதான் அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னாதான் சொல்றேன், சேலஞ்ச் வந்து இந்துத்துவம் தான் சேலஞ்ச். இன்னும் கேட்டா நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப கரண்டா ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிறது வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை வந்து இந்த ஐடென்டிட்டியில கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அகெயின் பாத்தீங்கன்னா அவங்க ஏன் அதை அவங்க சொல்றதுக்கான என்ன தேவை இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்சின்றதும் இழிவு நினைக்கிறாங்க, தலித்துன்ற அடையாளத்தையுமே இழிவு நினைக்கிறாங்க. சோ அப்ப ஒட்டு மொத்தமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்களே கிடையாது. அகைன் இவங்க எல்லாம் சொல்ற அந்த ஆண்ட பரம்பரை லிஸ்டுக்குள்ள எங்களை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அகைன் அப்ப வந்து பல்லர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஒடுக்கப்படலையா அப்படின்னு கேட்டா இன்னைக்குமே ஒடுக்குதலுக்கு வந்து ஆளாயிட்டுதான் இருக்காங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக எவிடன்ஸ் அமைப்போடு சேர்ந்து லோயலா கல்லூரியில வந்து நாங்க ஒரு பப்ளிக் ஹியரிங் வந்து வச்சிருக்கோம். அந்த பப்ளிக் ஹியரிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கேசஸ் நிறைய கேசஸ் இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு பல்லர் சமூகத்து பெண்ணுக்கு எதிராக நடந்த ஒரு அட்ராசிட்டி அதை வந்து பிரசன்ட் பண்ணும்போது அவங்க அந்த பேனல் மெம்பர்ஸே வந்து கேக்குறாங்க, இப்ப ஏற்கனவே இவ்வளவு ஒடுக்குதலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க இந்த சமூகம், இதுல இருந்து வேற பட்டியல இருந்து அங்க வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னோட அந்த அம்மா சிம்பிளா சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு என்ன என்ன தெரியாதுங்க, விச் மீன்ஸ் தே ஆர் இக்னரண்ட், தே ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். அவங்கள வச்சு இங்க அரசியல் பண்ற தலைவர்கள் இருக்காங்களே, லாபம் பார்க்கணும் நினைக்கிற தலைவர்கள் வந்து எடுக்கிற ஸ்டாண்ட்ல இவங்களுமே பலி ஆவாங்க ஆக்சுவலி. சோ அதனால அவங்க அப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னத்தை அசர்ட் பண்றாங்கன்னா, நாங்க வந்து பிரிவிலேஜ் கிளாஸ், நாங்க வந்து டாமினன்ட் கம்யூனிட்டி, நாங்க வந்து இந்திரர் வம்சம் அப்படின்னு எல்லாம் பேசி அவங்க அதுல வந்து அந்த ப்ரைட வந்து எடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. சோ திரும்ப இதுக்கு சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இந்துத்துவம் ஏன் சேலஞ்சா இருக்குன்னா சாதிய வந்து தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யாருன்னா பொதுவா யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதியினால லாபம் பார்த்தவங்க பார்ப்பனர்களா இருக்கலாம், இல்ல மேல் சாதிக்காரங்களா வந்து இருக்கலாம். ஆனா இந்த ஒரு உளவியல யார் மேல திணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் மேல திணிக்கிறாங்க. திணிச்சு நீங்க கூட ஆண்ட பரம்பரை தான், நீங்க கூட வீர பரம்பரை தான் அப்படின்னு சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா யதார்த்தமான கள நிலவரம்ன்றது வந்து அவங்க அன்றாடம் வந்து ஒடுக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க, மூணு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை.
சோ இதுக்கு சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்துத்துவம் வந்து இந்த வடிவத்துல இப்ப புதுசா நியூ ஃபார்முலால வந்து இது ஆப்ரேட் ஆயிருக்கு. இது அந்த எளிய மக்களுக்கே வந்து தெரியல. சோ அதனால ஐடியாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் ஆம் ஐ பீங் கால்ட் நவ். என்னோட ஐடென்டிட்டி என்னன்றதை விட நான் இந்துத்துவத்தை எதிர்க்கிறேன்னா அம்பேத்கரோட ஐடியாலஜி ஆஃப் அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து என் மனசுக்குள்ள இருக்குதா அப்படிங்கறதா முக்கியமே ஒழிய. இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்க வந்து என்ன சாதியில வந்து அவங்க பெருமையா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இழி தொழிலை செய்யறதுக்கு இந்த சமூகம் ஒட்டுமொத்தமா அவங்க தள்ளி இருக்கு அப்படின்னும் போது நான் இழி தொழில் செய்யறவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ஏதாவது பெருமை எடுத்துக்க முடியுமா? சாதியை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து பண்றாங்க. சோ அந்த உளவியலை வந்து இவங்க மேல திணிக்கிறாங்க. அது வந்து இட்ஸ் அ மித், அதை வந்து ஒரு மாயமாலமா உருவாக்குறாங்க. ஓகே, ரொம்ப நன்றி செம்மலர். ஆக்சுவலி உங்களோட பதிலும் இருக்கட்டும், உங்களோட விரிவுரையும் இருக்கட்டும், ரொம்ப ஆழமா, அதாவது ஒரு சிம்பிளா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா கூட அது ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப எல்லாத்தையும் சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்களா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலி. ஸோ எல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது எல்லாமே கோர்வையா சேர்த்து ஒரு ஆழமான ஒரு பதிவை இங்க வந்து நீங்க விட்டுருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க இங்க அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. அதுவும் இது வந்து கடைசி இந்த சீரீஸ்ல கடைசி விரிவுரை உங்களது. ஸோ அது வந்து ரொம்ப ஆழமான பதிவை வந்து இங்க விட்டுட்டு போகுது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.